திருக்குறள் அதிகாரம் 34 நிலையாமை. காணொலியாக்கம் பிரிட்டோ செபஸ்டியன். வள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்று பார்க்கலாம். குறள் 331 நிலையாமை. நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. நில்லாதவற்றை நிலையானதென நினைக்கின்ற ஒரு அறிவு அற்ப அறிவு என்றே சொல்லலாம். அது என்றும் தாழ்ந்த நிலையில் உள்ளது என்றும் கூறலாம். எனவே செல்வம் நிலையற்றது. ஒரு வீட்டில் வெடிகுண்டு வைத்தால் அது நிலையாமைதான். குறள் 332 நிலையாமை. கூத்தாட்டு அவை குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. கூத்தாடும் சபையிலே ஒரு கூட்டம் கூடுவது போன்றதே ஒருவரிடம் இருக்கும் பெருஞ்செல்வம். அச்செல்வம் கரைந்து போனால் கூத்தாடும் சபையில் களைந்து போவது போலத்தான். அற்கா இயல்பற்று செல்வம் அதுவற்றால் அற்குப அங்கே செயல். நிலையற்றதுதான் செல்வம். அந்த செல்வத்தை பெற்றால் அதற்கான நிலையான அறச்செயல்களை நாம் செய்ய வேண்டும். எனவே நில அதிர்வின் காரணமாக உங்களது செல்வம் அழிந்தால் அது நிலையாமைதான் என்று சொல்ல வருகின்றார். குறள் 334 நிலையாமை. நாளென ஒன்றுபோல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். நிலையாமையின் தன்மையை அறிந்தவர்கள் ஒரு நாள் என காட்டுவது போல் தோன்றினாலும் வாழ்நாளையே அறுத்தெடுக்கும் வாழ்தான் நிலையாமை என்பதை அறிவர். குறள் 335 நிலையாமை. நா சென்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். விக்கல் வரும்பொழுது பேச முடியாமல் நமது நாவை அடக்கிவிடும். அதைப் போல நல்ல விஷயங்களை மிக விரைவில் விக்கல் வரும் நேரத்தை விட வேகமாக செய்ய வேண்டும் என்ற குறளிலே அழகு ஒரு நிலையாமைதான், அழகான பெண் ஒரு நிலையாமைதான் என்று சொல்ல வருகின்றார் வள்ளுவர். குறள் 336 நிலையாமை. அழகு சாதனங்களும் நிலையாமைதான் என்று சொல்லுகின்றார். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இந்த உலகம் நேற்று ஒருவன் இருந்தான், இன்றில்லை என்னும் நிலையாமைதான் என்பதை நாம் உணர வேண்டும். குறள் 337 நிலையாமை. அழகான வாழ்வு ஒரு நிலையாமைதான். ஒருபொழுதும் வாழ்வது அரியார் கருதுவ கோடியும் அல்ல பல. தாங்கள் வாழப்போவதை நிலையாமையை அறியாதவர்கள் கோடிக்கும் மேற்பட்ட செல்வத்தை நினைப்பார்கள். குறள் 338 நிலையாமை. அழகான வீடு அழகான மங்கை, அது ஒரு நிலையாமைதான். குடம்பை தனித்து ஒழிய புல்வரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்புக்கும் நமது உயிருக்கும் உள்ள உறவு நிலையாமைதான். உடம்பை விட்டு உயிர் பிரிவது பறவை வேறிடத்துக்கு பறந்து செல்வதை போன்றதுதான். குறள் 339 நிலையாமை. பெருவெள்ளம் புயல் புயல் காற்று, இது உங்கள் வீட்டை நிலையாமை செய்துவிடும், உங்கள் செல்வத்தை நிலையாமை செய்துவிடும். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நம்முடைய இறப்பு என்பது தூக்கம் வருவது போலத்தான், பிறப்பு என்பது உறங்கி விழித்தல் போலத்தான். எனவே நிலையாமையை நினைத்து வருந்தாதீர்கள் என்று சொல்லுகின்றார். குறள் 340 நிலையாமை. உள்ள புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. உயிர் ஒவ்வொரு உடம்பாக புகுந்து செல்வதால் இந்த உடம்பும் நிலையற்றதுதான். அழகு மாத்திரம் நிலையல்ல, நிலையானது அல்ல. அழகு சாதனம் மட்டும் நிலையானது அல்ல. வெள்ளமும் நிலையாமைதான். வெடிகுண்டு வந்தால் அந்த வீடு நொறுங்கிவிடும் என்று கூறுகின்றார். தீப்பற்றினால் அழிந்துவிடும் என்று கூறுகின்றார்.
திருக்குறள் அதிகாரம் 34 நிலையாமை. இந்த 10 குறளில் திருக்குறளில் திருவள்ளுவரின் கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவருக்கு பகிரவும்.